வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு வர இருக்கக்கூடிய பொங்கலை வரவேற்கிற விதமா நம்மளுடைய மடப்பள்ளியில என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றத மடப்பள்ளிக்கே வந்து காட்டலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு ஏன்னா மடப்பள்ளியில இருக்கிற ஐட்டம் எல்லாம் எங்களால் எடுத்து வச்சு பேசுற மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஐட்டம் இல்லை ஸோ மொத்தத்தையுமே உங்களுக்கு காட்டலாம் நீங்க ஈஸியா வெளியூர்ல இருக்கிறவங்களும் பார்த்து வாங்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நாம பொங்கலுக்கான ஜாமான் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பொங்க பானை கரண்டி இது எல்லாமே இருக்கு அதுவும் இப்போ ஸ்பெஷலாக நிறையவே வர வச்சுருக்குறோம் ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் பொங்க பானையில் இருக்கிறதுலையே குட்டி சைஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த பானையை சொல்லலாம் இது வந்து எனக்கு ரொம்ப குட்டி பானை அப்படின்னா நம்ம இதை சொல்லலாம் ரொம்ப குட்டி ஒரு அரை டம்ளர் அரிசி போட்டு வைக்கிற மாதிரி ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாதிரியும் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பானை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப குட்டியாக என் கைக்குள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்க இல்லையா அதை மாதிரி இந்த மாதிரி எனக்கு வாய் அகண்டு நல்லா பெருசாகவும் வேணும்னு கேட்பாங்க சின்ன பாத்திரமாக தான் இருக்கணும் ஆனால் வாய் அகண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு என்னென்ன சைஸ் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நிறைய சைஸஸ் வச்சிருக்கிறோம் டம்ளர் அரிசியில இருந்து நீங்க ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வேக வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பொங்கப்பானை அதுவும் நல்லா ஹெவியா இருக்கக்கூடிய பொங்கப்பானை இது எல்லாமே இப்ப இருக்கு இது மாதிரி இப்ப நம்ம நம்ம நல்லா ஹிட்டா போயிட்டு இருக்கக்கூடிய பருப்பு சட்டி இது வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்கு அடுத்ததா பொங்கலுக்கு இன்னுமே ஸ்பெஷலா வர வச்ச பனியார சட்டி வந்திருக்கு குழி பனியார சட்டி அதுவுமே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷலா வர வச்சிருக்கிறோம் இதுலயுமே ரெண்டு சைஸ் இப்ப அவைலபிள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஏழு குழியோட இருக்கக்கூடிய பனியார சட்டி ஏழு குழி இது ஒன்பது குழியோட இருக்கக்கூடிய பனியார சட்டி இது எல்லாமே இப்போ நம்ம பொங்கலுக்காக வர வச்சதுதான் அது மாதிரி உலக அந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உரலும் உலக்கையும் நம்ம கிட்டே இருக்கு அழகா பார்த்தீங்கன்னா ஹெவியாக இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது உரலும் உலக்கையும் இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு மாடலுமே இருக்கு இது இப்போ நம்மளுடைய விளக்கு கிடைக்க புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல் இதில் வந்து உலக்க இந்த உரல் இது ரெண்டுமே வந்து செட்டாகவே நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் இது வந்து இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு மட்டும் இல்லை மற்ற பர்பஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அவங்கவுங்க தேவைக்கேற்றாப்புல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த உரல் உலக்கையும் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய உரல் உலக்கை நல்லா ஹெவியாக இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம வந்து தட்டுனாலும் அது தாங்கும் அந்த அளவுக்கு தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய உரளும் உலக்கையும் உளக்கையும் நாம பார்த்துட்டு இருக்கிறது கும்பா பிரசாதத்துக்காக இப்போ வாங்குறாங்க பிரசாதம் சாமி முன்னாடி நல்லா நிறையா படைக்கணும்னு நினைக்கிறவங்க பெருசாக படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்குறாங்க இதை அழகாக நம்ம சுண்டல் வைக்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஈவன் பழங்கள் இதெல்லாம் கட் பண்ணி நம்ம படைக்கிறோம் அப்படின்னாலும் இதுலேயே படைக்கலாம் நல்லா பெருசாக இருக்கக்கூடியது இதுலையுமே நம்மளுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது பொருள் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம காமிச்சிட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சப்பாத்தி தொடுற தவா ரொம்ப அழகா நம்மளுக்கு கைப்பிடி எல்லாம் வச்சு ஈஸியாக பிடிக்கிற மாதிரி சப்பாத்தி ரொட்டி அதெல்லாம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தவா தான் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டீ போடுறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூணு அளவுல இருக்கு இது லைட் வெயிட் தான் கலாய் பூசி இருக்கிறதுனால நம்ம இதை வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பொதுவா இதை எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா டீ போடுறதுக்கும் பால் காய்ச்சறதுக்கும் இதை வாங்குறாங்க கலாய் பூசப்பட்ட கடாய் இது நல்லா கலாய் பூசி இருக்கிறதுனால தாராளமா ஸ்டவ்ல வச்சு சமைக்கவும் முடியும் ஹெவியாக இருக்குது ஹார்மெட்டில் இருக்கிறதுனால அதோட ஹெவினஸ் உங்களுக்கு தெரியும் ஹெவியாக இருக்கிறதுல தான் அந்த ஹார்மெடை கொடுக்க முடியும் அதில் வந்து கலாயும் பூசி இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதை வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலையுமே நமக்கு மூணு சைஸஸ் இருக்குது மூணு சைஸில் இந்த கடாய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளைன் கடாய் இதுவுமே நம்மளுக்கு கலாய் பூசி இருக்கிறதுனால தாராளமா சமைக்கலாம் பின்னாடி இதுவுமே நல்லா தான் லைட் வெயிட் எல்லாம் சொல்ல முடியாது ஹெவியா இருக்கு சோ நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு அந்த கனமான பாத்திரம் தான் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுவும் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த கடாய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அடுக்கு சட்டியை தான் பார்க்குறோம் இந்த அடுக்கு சட்டி பாத்தீங்கன்னா அழகா நம்ம வந்து சர்வ் பண்றதுக்கு செட்டாவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது ஒரு செட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூணு சைஸ் கையில வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இங்க வந்து நிறைய சைஸஸ் இருக்கு அதாவது அதிகபட்சம் இந்த சைஸ் வரைக்கும் இருக்கு இந்த சைஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு லிட்டராவது பிடிக்கும் கீழே இருக்கிறது ரெண்டு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கு இது குட்டி சைஸ் இருக்கிறதுலே குட்டி சைஸ்க்கு இன்னொன்னா இதை சொல்லலாம் இது நம்ம திருநெல்வேலி பாத்திரம்னு சொல்லுவோம் கலாய் வந்து ஸ்ட்ராங்காக பூசி இருப்பாங்க பாத்திரமுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் காலத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கலாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம கலாய் பூசிட்டு யூஸ் பண்ணவும் முடியும் அந்த மாதிரியான பாத்திரம்தான் இந்த பாத்திரம் எல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி இன்னுமே தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பாத்திரம் அதுலயே குவளை சொம்புன்னு சொல்லுவோம் முன்னாடி எல்லாம் மோர்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சொம்பு இதுலயுமே வந்து படி குவலை அப்படின்வாங்க படி மாதிரி அதாவது அரிசி அளக்கிற படி மாதிரியே இருக்கக்கூடிய குவளையை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுலையுமே மூணு நாலு சைஸ் இருக்கு இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு பார்க்கறதுக்கும் நல்லா கியூட்டா இருக்கு நம்ம ஒரு தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாத்துக்கும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாத்திரங்கள் ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும் அதுலேயுமே இந்த சருவச்சட்டி முன்னாடியெல்லாம் அரிசி கலையிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் பச்சரிசி பருப்பெல்லாம் போட்டு களைஞ்சி பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இதுலேயுமே நம்மகிட்ட சைஸஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நிறையா டிசைன்ஸுமே இருக்குது இதில் நம்ம பார்த்த கீழே பார்த்த வட்டச்சட்டி மாதிரியே இன்னும் நிறையா சைஸஸும் இருக்குது அதே மாதிரி அடுக்கு பாத்திரம் மாதிரி வரிசையா ஒன்று ஒன்றா அப்படியே போயிட்டே இருக்கு இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்மளால காலத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் அது மாதிரி மசால் டப்பா நிறைய சைஸஸ் இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்து நம்ம பருப்பு எல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது சின்ன இருந்து பெருசு வரைக்குமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அது மாதிரி அரிசி அளக்குற அரைக்கா இருந்து அதாவது கால் அரைக்கால் படின்னு சொல்லுவோம் அந்த இதுலேருந்து ஒரு படி வரைக்குமே இங்கே அவைலபிள் இருக்குது அது இப்போ நிறைய பேர் கேட்டு ஆசையாக வாங்குறாங்க ஏன்னா அந்த அரிசி அளக்குறதையாவது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பித்தளையில் எடுக்கலாம் பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்க மாதிரி இந்த மசால் டப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு இது பாக்குற எல்லாருமே வாங்கிடுறாங்க இதை வா எடுக்கிறவங்க லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய மசால் டப்பா இது ஒரு மாடல் இன்னொரு மாடலுமே நம்ம கிட்ட இருக்கு இந்த மசால் டப்பா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா மேல ஒரு மூடி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எங்கன்னா இதை எடுக்கணும் அப்படின்னாலும் இதை அப்படியே மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொட்டாது ஸோ அதுக்காக தான் இந்த மூடியோட கொடுத்துருக்காங்க அஞ்சரை பெட்டி நல்லா கொஞ்சமா நான் ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓன்லையும் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இந்த இது இருக்கு அடுத்தது நாம பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப அழகா குவாலிட்டியா இன்னும் அதை விட நம்ம இப்ப பார்த்ததை விட இன்னும் பெட்டர் குவாலிட்டியா இருக்கு இதுல வந்து தனியாவே நம்ம இந்த கைபிடி முத கொண்டு குடுத்துருக்காங்க இதை நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு கைபிடி மாதிரி வச்சு நம்ம வந்து இதுவே நம்மளே மாட்டிக்கலாம் இது வந்து பாக்ஸ் உள்ள வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப உள்ள வச்சு கொடுத்திருக்காங்க இதை நம்ம ஈஸியா செட் பண்ணிக்க மாட்டே முடியும் ஏன்னா இது ஸ்க்ரூ டைப்பு தான் இதுலயுமே ஒரு ஸ்பூனு இதுவுமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கிச்சனை ரொம்ப சிம்பிளா அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஆசையாக வாங்குறாங்க காஃபி ஃபில்டர் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது காஃபி ஃபில்டர் சின்னதுலேருந்து ஒரு ரெண்டு பேருக்கு போதுலன்றதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குடிக்கிற அளவுக்கு எல்லா சைஸுமே இருக்குது அது மாதிரி முறுக்கு அச்சு இதுலேயும் பார்த்தோன்னா நமக்கு இதுலையுமே நம்மளுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று நாலு அச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு நாலு தேன் குழல்ல இருந்து முறுக்கு எல்லாமே சுட்டுக்கிற மாதிரி ஸ்டார் முறுக்கு இதெல்லாம் சொல்ற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சீவல் புழிஞ்சிக்கிற மாதிரியும் இதுல வந்து இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஸ்க்ரூ முறுக்கட்சி இதுலயுமே நம்மளுக்கு மூணு சைஸ் இருக்கு மூணு சைஸ்ல இந்த ஸ்க்ரூ முறுக்கச்சு கிடைக்கும் ஈஸியா இருக்கும் புளியறதுக்கு அப்படின்வாங்க இதுவுமே நம்ம உள்ள மாவை வச்சுட்டு இதை மேலே வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணலாம் அப்படின் வாங்க அதாவது இப்படி சுற்றி விட்டு நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துட முடியும்னு வாங்க ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்த தேவை இல்லைன்றதுக்காக இந்த ஸ்க்ரூ முறுக்கட்சியும் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க இதில் மூணு சைஸ் இருக்கு கரண்டியில் பார்த்தோம்னா பொங்கல் கரண்டி இதுலேயுமே நம்மளுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது அது மாதிரி கண்கரண்டி நம்ம முறுக்கு சொட்றதுக்கு இது எல்லாத்துக்குமே பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கண்கரண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு கரண்டி நம்ம நல்லா குழியாக இருக்கிற மாதிரி இது லைட் வெயிட்லேயும் இருக்குது நல்லா ஹெவியாக இந்த மாதிரி ஹெவியாகவும் இருக்குது நல்லா குண்டாக குழியாக இருக்கக்கூடிய கரண்டி இது பொங்கப்பான கரண்டிலேயே இன்னும் ஃபைன் குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லா வலுவலுன்னு இருக்குது ஸோ இதுவுமே நிறைய சைஸஸ் இருக்குது கரண்டிலேயும் கூட அவ்வளோ வெரைட்டி இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது இது நம்ம ஊர் பக்கம்லாம் உப்பு கொட்டான்னு சொல்லுவோம் அதாவது சம்மந்தம் பண்ணும்போது கல்யாணத்தோட உப்பு வச்சு மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு கொட்டம் அது பித்தளையில் அவ்வளோ அழகாக இருக்குது முன்னாடி இது வந்து பண ஓலையில் செய்யப்பட்டதில் மாற்றுவாங்க அதுக்கு முன்னாடி இதுவுமே ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்கு பித்தளையில் வைக்கிறது இப்போ எல்லாம் கிடைக்குதா எவர் சில்வரில் கிடைக்கிது அப்படின்னாலும் பித்தளையில் வைக்கும்போது அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வாங்குகிறாங்க இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்குது இதில் இவ்வளோ பெருசு வரைக்கும் இருக்குது இதை விட சின்னது கூட இருக்குது ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸஸும் வெரைட்டியும் நிறைய இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாம்பார் தூக்குவாளின்னு சொல்லுவோம் இன்னைக்குமே நம்ம ஒரு ஃபங்க்ஷனு அந்த டைம்லெலாம் பார்த்தீங்கன்னா இதை கையில் எடுத்தால் இன்னுமே நல்லா இருக்கும் வீட்லேயுமே எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது இதில் வச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் தான் நிறைய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தூக்குவாளி நிறைய சாம்பார் ஊற்றி கொண்டு வைச்சாங்கன்னா அதுவே நம்மளுக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸோ அதில் குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சாம்பார் தூக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிளில் இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சீர்வரிசைக்காக வைக்கக்கூடிய தட்டுக்காகவே இதை வாங்குறாங்க சீர்வரிசையில் வைக்கிற தட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கணும் கல்யாணத்தப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே ஆசையா இந்த மாதிரி தட்டை வாங்குறத இதில் பழங்கள் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது ஸோ அதுக்கு இந்த மாதிரி சீர்வரிசை தட்டு அப்படின்னே சொல்லி கேட்டு வாங்குறாங்க இதுலயுமே நம்ம கிட்ட எல்லா சைஸும் காமிக்கிறதே சைஸ் சைஸ் இன்னும் ஐ திங்க் இது வந்து வரைக்கும் மடப்பள்ளி நம்ம உங்களுக்கு காமிச்சதே இல்ல வந்து நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம் சமையல் பாத்திரம் தவிர பூஜைக்கான சாமானுமே நிறைய இருக்கு சோ இந்த பூக்கூட பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம பூஜை எப்போ பூவை தட்டி வைக்கிறதுக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா பழங்கள் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்கு அது மாதிரி தாம்பாளம் வந்து தனி செக்ஷனே வச்சுருக்குறோம் இதுக்கு இங்க ஒரு பெரிய ரோவே இருக்கும் எல்லா சைஸ் தாம்பாளமும் இருக்கும் தட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரெகுலரா நம்மளுடைய பூஜை ரூமுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம் இது எல்லாமே நம்மளுடைய விளக்கடையில் இருக்கு அதில் உள்ள மாடல் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வில கிடைக்காச்சு கூட கேட்டுக்கோங்க நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் இது வந்து பூ ஃப்ள பிளே ஃப்ளவர் பிளேட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளவர் பிளேட்டு மாதிரி ஃப்ளவர் மாதிரியே டிசைனில் வந்துருக்கக்கூடிய பிளேட்டு இந்த பிளேட் இப்போ ரொம்பவே ட்ரெண்டியாக போய் நம்ம கடைக்கு வர்றவங்க எல்லாருமே வாங்குறாங்க இதில் நிறைய சைஸஸ் இருக்குது இதில் வந்து ரொம்ப குட்டியிலிருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது மாதிரி எப்போவுமே பிளெயின் பிளேட்ஸுக்கு வந்து வரவேற்பு உண்டு ஒரு சில பேருக்கு என்னென்னா எனக்கு அதில் எந்த டிசைனும் வேண்டாம் நான் விளக்கு வச்சுக்க போகிறேன் அதில் வந்து டிசைன்ஸ் இருந்தாலும் எனக்கு அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளெயின் பிளேட்ஸ் எடுக்கிறாங்க இது உள்ளங்கை சைஸ்ல இருந்து நமக்கு பதினாலாம் நம்பர் அதாவது பதிமூணு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் கூட இந்த சைஸஸ் இந்த மாதிரி பிளேட்ஸு அவைலபிள் இருக்குது அது மாதிரி இப்போ ரெண்டியாக வந்திருக்கக்கூடிய பிளேட்டு லேசர் பிரிண்டோட வந்திருக்கக்கூடிய பிளேட்டு ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு பூஜை ரூமுக்கு பிளேட் வந்து அவ்வளோ தேவைப்படும் ஸோ அதுக்கு இந்த தட்டு எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்ததுலயே இது பெரிய தட்டு கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரி பெரிய தட்டாக இருக்குது அதுலேயுமே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் காட்டினோம் இல்லையா அதுலேயுமே இன்னும் பீக்காக்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய பிளேட்ஸ் இதெல்லாமே பெருசுதான் நான் கையில் வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சின்ன பிளேட் கிடையாது அது மாதிரி இது அதுலையுமே இன்னும் பெரிய பிளேட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனருக்கு நீங்கள் வந்து அழகா பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் இப்போ ட்ரே இந்த சீர்வரிசைக்காக எனக்கு ஹெவியா ட்ரே வேணும்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகவே வர வைக்கப்பட்டதுதான் இந்த ட்ரே ஏன்னா இப்போ தட்டு அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்டு ஷேப்பில் வருது எனக்கு இது தான் நான் வந்து சீர்வரிசை வைக்கிறதுக்கு எனக்கு இந்த எப்படி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்குறவங்களுக்கு இதை நாங்கள் கொடுக்குறோம் இந்த ரோ இந்த ரூம்குள்ளே வர்றவங்க கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவராக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லீஃப் பிளேட்டு நம்மளுக்கு வெப்சைட்டில் கூட நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க ஏன்னா லீஃப் இந்த இந்த தட்டு வந்து அதிகபட்சம் வந்து நமக்கு இப்போ பெருசு அப்படின்னு பார்த்தா இதில் ஆக்சுவலி இந்த சைஸ் தான் வரும் இப்போது இதை வந்து நல்லா பெருசாக கொண்டு வந்திருக்காங்க பெரிய சைஸ்லேயே இப்போ கிடைக்கிது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கை வச்சு கொடுக்குறோம் ப்ளவுஸ் பீட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த பிளேட் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி மணி நம்ம க வீட்டில் வைக்கக்கூடிய நெரசொம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய த சொம்பு சந்தன கிண்ணம் கெண்டி கெண்டிலேயுமே பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் குட்டியில இருந்து ரொம்ப பெருசு அரை லிட்டர் பிடிக்கிறது முக்கால் லிட்ரு பிடிக்கிறது வரைக்கும் கூட கெண்டி இருக்குது ஏன்னா இந்த கேரளா கெண்டினோ நமக்கு எப்படி பஞ்ச பாத்திரமோ அது மாதிரி இவங்க வந்து பூஜைக்கு கண்டிப்பாக இந்த கெண்டி வச்சு தான் கேரளாவில் உள்ள மக்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இது வைக்கிறதே ரொம்ப ட்ரெடி ட்ரெடிஷ்னலாக இருக்குன்றதுனால நிறைய பேர் வாங்குகிறாங்க சொம்பு சின்ன சின்ன பிளேட்ஸு இந்த பிளேட்லாம் ஒரு சில பேர் பத்து பே பத்து பிளேட் இருபது பிளேட் அப்படி தான் எடுப்பாங்க ஏன்னா ரேட் ரொம்ப கம்மி தான் இருபது ரூபா பதினஞ்சு ரூபா அப்படியெல்லாம் கூட நம்மக்கிட்ட ப்ளேட்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கூட நிறைய எடுத்துக்கிறாங்க ஒரு அகல் வைக்கிறதுக்கு வாசலில் வச்சு அகல் ஏத்துறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பன்னீர் சொம்பு குடம் பானை இது எல்லாமே இருக்குது இப்போ நாம் பார்க்க போகிறது வெங்கல பிளேட்டு செட்டு வெங்கல டின்னர் செட்டு ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய வெங்கலத்தட்டு கிண்ணம் உங்களுக்கு இந்த கலரே சொல்லும் இது வந்து ஒரிஜினல் வெங்கலம் அப்படிங்கிறது வந்து இந்த கலரே சொல்லும் அந்த குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் வெங்கலம் மிக்ஸ்டில் தான் நம்மக்கிட்ட இப்போ நிறைய ஜா இப்போ நம்மளுக்கு சமையல் ஜாமான் நிறையா வருது பட் இந்த டின்னர் செட்டு ப்யூர் வெங்கலத்தில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஆறு செட்டு பத்து செட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட மொத்தமாக வாங்குறாங்க ஏன்னா வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வரும்போது இதில் நாங்கள் சாப்பிட வைப்போம் நாங்களும் இதில் ரெகுலராக சாப்பிட்றோம் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க அதிலையே பேபி செட்டு இது இதுவுமே பியூர் வெங்கலம் இதுலேயே ஒரு கிண்ணம் ஒரு ஸ்பூனு ஒரு தண்ணி குடிக்கிற தம்ளர் அதுவுமே அவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள் இதுவே சொம்பு மாதிரி ஹெவியாக இருக்குது தட்டு இதை இது வந்து பேபி செட்டுன்னு சொல்லுவோம் யாருக்காவது குழந்த பிறந்திருக்கு அவங்களுக்கு இப்படணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி ஒரு செட்டு கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுக்கு பாத்திரத்திலே இதை குத்தடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய சைஸஸ் இருக்கும் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சமைக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மூடியை போட்டு வைப்பாங்க முன்னாடி இது எல்லாமே இதுலயே சாதம் கூட வடிக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய பேர் நிறைய சாதம் வைக்கணும்னா இதுலேயே நம்ம வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடியது நான் உங்களுக்கு அந்த டிசைன் காட்டுறேன் இதில் நிறைய சைஸஸ் இருக்குது இருந்து சின்னது வரைக்கும் இருக்குது நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இது நேரில் வரும்போது நீங்களே பார்த்து எடுத்துப்பீங்க உங்களுக்கு அதை ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நல்லா பூசி ரெகுலராக சமைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கடாய் தான் பார்க்குறோம் இதில் நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நல்லா நிறைய பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து கூட்டு எல்லாத்துக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இதுக்கு மூடியுமே கொடுத்துருக்காங்க இதுக்கு மூடியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை மூடி வச்சு சமைக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்குது கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா சூடாகாமல் இருக்கணுன்றதுக்காக கைப்பிடியோட கொடுத்துருக்காங்க இதுலேயும் மூணு சைஸு இப்போ நம்மளோட விளக்கடையில் இருக்குது அது மாதிரி பொங்கலுக்கு இப்படியும் பானை கேட்பாங்க இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது ஸோ குண்டாக இருக்கக்கூடியது லைட் வெயிட்டில் கலாய் பூசினது அது மாதிரி அதுலேயுமே நிறைய சைஸஸ் இது எல்லாமே பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்கள் நாம் இன்னைக்கு மடப்பள்ளியில் இருக்கிற கொஞ்சம் பொருட்கள் தான் பார்த்துருக்கோம் ஃபுல்லாலெல்லாம் பார்க்கல மடப்பள்ளியில் இதை விடவே நிறையவே இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறையவே விசிட் பண்ண அழகாக பார்க்கலாம் ஒன்று ஒன்றா நீங்கள் டீட்டெயிலாக உட்காந்து உங்கள் வீட்டுக்கு தேவையானதை பார்த்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்